சங்கத்தின் தலைவர் அவர்களே, மேடையிலே இருக்கின்ற எழுத்துலக சிற்பிகளே, அரங்கத்தில் இருக்கின்ற ஆன்மர்களுடைய சார்ந்தார்களே, மீடியா நண்பர்களே, இயக்குனர் இமயத்தினுடைய முதல் சீடர், முதல் தரமான சீடர் நம்முடைய தலைவர் பாக்யராஜ் அவர்கள். அவர் வந்து கிராமத்து கதைகளை கவித்துவம் எடுப்பார். இவர் கிராமத்து கதாபாத்திரங்கள் ரத்தமும் சதையுமாக எடுத்து காட்டக்கூடியவர். ஒரு 10-15 ஆண்டுகள் இந்திய அளவிலே திரைக்கதை சக்கரவர்த்தியாக இருந்தவர் பாக்யராஜ் அவர்கள். அந்த இடத்துல யாருமே அடைக்க முடியல, இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துல யாரும் அடைக்க முடியல. அப்படி திரைக்கதை சக்கரவர்த்தியாக இருந்த ஒருவர் 1984 இப்போ ஒரு 40 ஆண்டுகள் 203 திரைக்கதைகளை எழுதி அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற காரைக்குடி நாராயணன் அவரை வாழ்த்துவது பாராட்டுவது சாரத்பூரத்தோட விஷயம். காரைக்குடியாரும் நானும் சந்திக்கிறதுக்கு காரணமானது அவர் எழுதின அச்சாணி நாடகம். 1971 December 18 அந்த அரங்கேற்றம் பண்ணோம். மேஜர் காரைக்குடி நான் 3 பேர் சேவை காரணமானது அந்த அச்சாணி நாடகம். அந்த அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா, நிறைய பேருக்கு தெரியாது, நான் வந்து மெட்ராஸுக்கு நடிகனாக ஆகணும் வரல, நான் சென்னை வந்தது உலகத்திலேயே பெரிய ஓவியராக வேண்டும் என்று நான் சென்னை வந்தேன். வந்து இந்தியா பூரா சுற்றி ஒரு 7 வந்து ஸ்பாட்லேயே வந்து தஞ்சாவூர் கோயில் காட்ட போகிறேன். தஞ்சாவூர் கோயில் வந்து 10 மணி நேரம் ரோட்டில் உட்காந்து வரைஞ்சிருக்கிறேன். மதுரை மீனாட்சி அம்மங்கள் கூட அதே மாதிரி 10 மணி நேரம் வரைஞ்சிருக்கிறேன். திருவண்ணாமலை மலை மேலே உட்காந்து அதே மாதிரி 8 மணி நேரம் வரைஞ்சிருக்கேன். அந்த மாதிரி படம் வரைஞ்சுவேன். அதெல்லாம் வரைஞ்சி முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லிட்டானுங்க, இது வந்து 16 ஓவியங்கள், நீங்கள் வந்து ரொம்ப லேட்டாக பிறந்துட்டீங்க, 400 லேட்டாக பிறந்துட்டீங்க, இது எடுபடாது, மாடநாட்டு வந்துச்சுட்டாங்க. அப்புறம் வேறு வழி இல்லாமல் சினிமாக்குள்ளே போனேன். சினிமாக்குள்ளே போனால் மூஞ்சி நல்லா இருக்குன்னு 33 பேருக்கு டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு கடைசியில் முருகனா எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. நடிப்பனவும் உண்டான்னு கேட்டால் சுத்தமாக தெரியாதுங்க, நான் ப்ரெஷ்ஷு பெயிண்டோடு வாழ்ந்தாள் அப்படின்னா, அந்த பக்கத்தில் ஷூட்டிங் நடக்குது சாரதா ஸ்டுடியோவில் போய் பாருங்க அப்படின்னாங்க. போனேன், கருப்பு மேக்கப்பில் அசோகன் கண்ணங்கரையன் நல்லா கழுகு பறி இறகு பறிச்ச மாதிரி நல்ல செஸ்டோடு உட்காந்து கருப்பு மேக்கப்பு இவ்வளோ பெரிய மீசை 2 உயரத்துக்கு கிரீடத்தோட சூரபத்து உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் சிவாஜி வீரபாபு நிற்கிறாரு. முருகனா யார் அவன், அவனையா யார் என்று கேட்கிறாய், உன்னை ஒழிப்பதற்கன்றே உலகை தோன்றியவன், வேலோடு வந்திருப்பவன், உன்னால் வேதனைப்படும் அமர்களை விடுவிக்கப் போகிறவன், வேலன் வேதத்திற்கு சீரன், பார்வைக்கு பாலன், பகைவர்க்கு காலன், எத்தனை பேர்கள் அவனுக்கு, கந்தன் என்பார், கடம்பன் என்பார், கார்த்திகேயன் என்பார், குகன் என்பார், சண்முகன் என்பார், அருமுகன் என்பார், உன்னையும் விதைத்தவன், சூரனையும் விதைத்த சூரன் என்பார்னா, நீ யார், உனக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, சொல்லுக்கும் பொருளுக்கும் முத்தமிழுக்கும் தமிழின் இனிமைக்கும் ஆயகலை 64 6 சாஸ்திரத்திற்கும் 4 வேதத்திற்கும் முன்னை வழமைக்கும் பின்னை புதுமைக்கும் தலைவன் அவன், அவனே வேலவன், அவன் அனுப்பிய தூதுவன் வீரபாகு தேவன். ஓ, வேலன் அனுப்பிய தூதுவனோ, தூதுவன் மட்டுமல்ல உனக்கு நன்மை எடுத்து ஓதுபவன். இதை பார், சிவனை தவிர இவர் யாராலும் வெல்ல முடியாது என்ற வரத்தை பெற்றவன் நான், அதை அறிந்தாயா நீ, வரத்தை பெற்றவன் நடக்கும் தரத்திலே தாழ்ந்து விட்டா என்றுதான் உன் சிரத்தையா இருப்பதற்கு 12 கரத்தோடு 6 முகத்தை படைத்திருக்கிறான் பரமன், அதை அறிந்தாயா நீ, 6 முகன் என்ன, 1000 முகன் படைத்தவனால் என்ன, இந்த சூரனை வெல்ல உலகில் எவனும் பிறக்கவும் இல்லை, நீ பிறக்க போவதும் இல்லை, உன்னால் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியுமா, உனக்காகவே தாண்டி வந்தேன் கடலை, வாங்குவேன் உன் உடலை, அணிவேல் மாலையாய் குடலை, நையன் கட்டளை இடலை, அதனால் உன்னை தொடலை. நாங்கள் ஷூட்டிங் பார்த்தோன்னு அப்படியே ஊர் ஓடி போய்ட்டான் தோணுச்சு, தெரியாதனமாக போய் நடிக்கிறது போனாங்க. அப்போ இப்படி மூஞ்சி வச்சுதான் ஏமாற்ற முடியாதுன்னு நாடகம் பண்ணால் முடியும் பண்ணு. 1967 MS பெருமாள் அம்மன் தாய் நாடகத்தை மயிலாப்பூர் ஃபைனான்ஸ் அரங்கேற்றம் பண்ணேன். சொந்த நாடகம் போடலாம் அந்த காலத்தில் ஈஸி கிடையாது. மெட்ராஸில் வந்து நிறைய சவாக்களுக்கு சான்ஸே கொடுக்க மாட்டாங்க. தமிழ்நாடு பூரா போய் ஒரு 50 நாடகம் போடக்குள்ள 2.5 ஆகி போச்சு. அப்போ மேஜர் சுந்தரராஜன் 1965 வந்து என் கூட வந்து மோட்டார் சுந்தரம் பிள்ளையிலேயே எனக்கு அப்பா வேஷம் போட்டார். பான் ஃபாதர் கேட் சில பேர் எப்பவுமே பிறவியே அப்பா இருப்பாங்க, சிவாஜிக்கு அப்பாவா, எம்ஜிஆர் அப்பா, சிவகுமாருக்கு அப்பா நடிப்பார். அவர் அவருக்கு கூட நடிச்சிருக்காது படத்தான் டே என்னை குழந்தை என்ன கூடுவார் இருப்பாரு, நீ வந்து வைரமாக்கலாம் உன்னை நீயே பட்ட திட்ட முடியாது, நீ வா வந்து சேர்ந்துக்கள் சொல்லி 1971 போய் சேரும்போது தான் காரைக்குடியான் கதை வந்து எனக்கு கிடைச்சது. அது அச்சாணி நாடகம் பண்ணோம். நம்ப மாட்டேங்க, 120 சபா இருக்குது மயிலாப்பூர்லேயே
ராஜகோபால் ஏமாற்கே வந்து அப்ரூவ் பண்ணி ஒரு நாடகம் அரங்கேற்றம் பண்ணால் நம்ம மாட்டுக்கு நைட்டுக்குள்ள 120 சபா ஃபுல்லாகி போகும். 3 மாதத்தில் 100 நாடகம்லாம் போட்டிருக்கோம். அப்படி அம்மந்தாலி 100 போட்டு, அச்சாணி 100 நாடகம் போட்டு, அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 6 மாதத்துக்குள்ளே இன்னொரு 80 நாடகம் போட்டோம். இடையிலே இப்படி சொந்த நாடகம் எழுதி கொடுத்து சொந்த நாடகத்தையும் 80 நாடகம் போயிடுச்சு. அதாவது கூட ஏசி தில்லோசன் படமாக அவர் எடுத்தார். இப்படி ஆரம்பித்த கூட அப்போ திரும்ப படம் எடுக்கலான்னு வராரு. அந்த அச்சாணி அதுக்குள்ளேயே வந்து பிரேமேஸ்வரி ஹீரோ போட்டு மலையாளத்தில் எடுத்துகிறாங்க. அந்த படம் ஹிட் ஆயிடுச்சு. இப்போ தமிழில் படம் பண்ணால் வராரு. அங்கே எங்கள் காலமாக எப்படி நினச்சிங்க, 4 லட்சம் ரூபா ஒரு படம் எடுக்கிறதுக்கு, நான் நடிக்கும் போது ஒரு படம் எடுக்கிறதுக்கு 250 ரூபா நெகட்டிவ் ரோல் வந்து வெறும் 250 ரூபா பிளாக் அண்ட் ஒயிட், 4 லட்சம் ரூபா படம் எடுக்கலாம். அப்போ அந்த இவருக்கு கார் எடுக்கலாம், ஏதோ ஒரு ஃபைனான்ஸ் கிடைக்க மாட்டாங்க. செட்டியார் ஏகப்பட்ட ஆள் இருக்கிறாங்கல்ல, ஒரு ஃபைனான்ஸ் பண்ண வந்தாலும் சரி நேரம் படத்துக்கு. இளையராஜா பார்த்தா அந்த அன்னக்கடை முடிஞ்சு 3வது படம். இளையராஜா வந்து ஒரு காலகட்டத்தில் இளையராஜா இசையில் அப்படின்னு போட்டு போயிட்டுனா டைரக்டர் யார், ஹீரோ யார், இப்போ டைட்டில் என்ன கவலையாக படம் பட படம் பறந்துட்டு போகும். அப்படி காலகட்டத்தில் இருக்கும்போது இவர் 3வது படத்தில் இவர் புக் பண்ணுறாரு. போய் சாயந்தரம் இண்டி எடுக்கிற சந்தையில் போய் பார்த்தா அவர் மூலையில் உட்காந்துருக்கிறாரு. அண்ணன் பாஸ்கர் இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. என்ன என் சம்பளம் கேட்டார், ஒரு 5000 ரூபா கொடுக்குறாரு. முடிவு பண்ணாரு, ஒரு 1000 ரூபா சேர்த்து கொடுங்கன்னு இளையராஜாக்கிறாரு. என்ன திடீர்னு இல்லை, பாஸ்கர் இருக்கிறான், அமர் இருக்கிறான், நான் 3 பேர் ஆள் 2 ரூபா எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நினச்சி பாருங்க, தமிழ்நாட்டை ரூல் பண்ண இசையமைப்பாளர் 2 ரூபா போட்டு குடியாக போகுது. அதை அப்போ சொல்லிட்டு 6000 ரூபா போட்டு உங்களுக்கு வேண்டாம், ஏடுற நாட்டு சனிப்பாங்க. சென்டிமெண்ட்டாக இல்லை, 8 கொடுங்க, 8 ரூபாய்க்கு வாங்கி. அப்போ ஸ்டுடியோ வசதியெல்லாம் கிடையாது ராஜாவுக்கு. ஏன் போய் அருணா ஸ்டுடியோவில் போய் ஒரு ஸ்டீரியோ ரெக்கார்டு பண்ண ஆசைப்பட்டு ஸ்டார்ட் பண்ணால் 6 டேக் போயிட்டே இருக்கு. நீங்கள் முடிப்பானு தெரியல, ஃபைனான்ஸ் ஓடி போய்டா பார்த்து அடங்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் இங்கே வந்து பிரசாத் ஸ்டுடியோ வந்து ராமநாதன் ரெக்கார்டிஸ்ட்டு அப்படி சொல்லி 1 ஹவர் பர்மிஷன் வாங்கி அந்த மாதாவன் கோவிலில் பாட்டெல்லாம் பாட வச்சு பண்ணுவாங்க சார். அதுக்கப்புறம் மீனாட்சி குங்குமம் எடுத்தார், அன்பா சங்கீதம் எடுத்தார், ஒரு கன்னட படம் எடுத்தார், 4 படத்தில் தவிச்சிட்டார். கடைசியில் 2 படம் ஒன்று இடம் பயங்கிறேன், ஒன்று நல்லது நடந்தே இருக்கு, 2 படத்தை குப்புறம் வந்தவங்க எழுந்துக்கவே முடியல. அதுக்கப்புறம் தான் பேனா பிடிச்சி எழுதிட்டே இருக்கிறாரு. அதாவதுங்க, இந்த கலாசிரியருங்கிறது தயாரிப்பாளர் நிலைமை சினிமாவில் பார்த்தீங்கன்னா அது வங்காள விடிகூடா மாதிரி. வங்காள விடிகூட நீந்தி மூழ்க முடிஞ்சே தவிர நீந்தி முடிச்சும் யாரும் இல்லை. ஒரே உதாரணம் சொல்கிறேன், 1934 ஏவிஎம் சிட்டியார் படம் இருக்கிறார், கல்கட்டாவில் எடுக்கிறார். 1934 அல்லி அர்ஜுனா, ரச்சனாவளி, நந்தகுமார் 3 படம் எடுக்கிறார். 3 படம் சூப்பர் ஃப்ளாப்பு. ஏவிஎம் சிட்டியார் 3 படம் சூப்பர் ஃப்ளாப்பு. ஒன்று ஊருக்கு ஓட வேண்டியதே நான் இல்லை, அது ஏன் தப்பா பற்றி ஃப்ளாப்பாச்சு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இவரையும் கலெக்ட் பண்ணி பூகைலாசன் படம் எடுக்கிறாரு, சில்வர் ஜூபிலி. அடுத்து 1945 அதே நந்தகுமார் அடிச்சிச்சு குட்டி பையன், டிஆர் மகானந்தி பெரியவன் ஆகிட்டான், அவன் வச்சு ஒரு படம் எடுக்கிறார் சீவள்ளின்னு, அந்த படம் சூப்பர் கேட்டு. அப்படி ஆரம்பித்து வெள்ளக்காரன் காலம் தேவகோட்டைக்கு ஷிஃப்ட் ஆகி 10th கோட்டை போட்டு அதுக்குள்ளே வந்து வேதாள உலகம் நாமர் ஒரு படம் எடுத்துட்டு 1948 மெட்ராஸ் வந்து ஏபிஎம் சிவி சொல்கிறீங்களே, வெறும் 37500 ரூபா, வெறும் 37500 ரூபாய்க்கு அந்த இடத்த வாங்கி 8 ஃப்ளோர் போட்டு. அப்புறம் வாழ்க்கை படம் வைஜதி மலை அறிமுகப்படுத்திருந்த அவர் தான் கடைசி படம் டைரக்ட் பண்ண படம். அதுக்கப்புறம் பராசக்தி வருது, குலதெய்வம் வருது, பார்மகளி பார்வது, பாகப்பிரமணி வருது, உயர்ந்த மந்திர் வருது, எம்ஜிஆர் வச்சு கரப்படம் எடுக்கிறாரு, ரஜினி வச்சு முரட்டு காலைகள் போக்கிராஜா எடுக்கிறாரு, சகல கல்லா வளரும் படம் அப்படியே எடுத்து சிவாஜி படம், ரஜினி சிவாஜி படம் கற்பனையே பண்ண முடியாது. சிவாஜி படம் எடுத்துட்டு 1000 பிரிண்ட் போட்டாங்களாம், கற்பனை படம் ஒரு படத்துக்கு 1000 பிரிண்ட் போட்டிருக்காங்க, 300 டிஜிட்டல் பிரிண்ட் போட்டாங்களாம், 1000 தியேட்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 73 வருஷம் 175 படம் எடுத்த ஏவிஎம் நிறுவனம், ஏவிஎம் செட்டியார், முருகன் சகோதரர்கள், சரவணன் கடைசியாளர், அதுக்கப்புறம் குகனுக்கு அப்புறம் கடைசியில் குழந்தைகள் வந்து பேர குழந்தைக்கு படம் எடுத்துருக்கு. 4 தலைமுறையாகியும் அந்த 8 ஃப்ளோரை காணாமல் போய் வெறும் மாடி கட்டடம் ஆகிப்போச்சு. இது வந்து படம் எடுத்து முடித்து ஒருத்தர் கடைசி வரைக்கும் தாக்கு பிடிச்சின்னு யாருமே கிடையாது. அப்படிங்கும்போது செட்டியார் இருந்த மொழிக்கு காரக்குடியும் சாதாரண தானே இருந்தாலும் விடாப்பிடியா சொன்னால் விழிஞ்சு எழுந்தோன்னு ஒரு பேனா பிடிச்சி ஒரு கதை எழுதி ரிஜிஸ்டர் பண்ணிருக்காரு, அதுக்காக அவருக்கு பாராட்டு தெரிவிக்கிறேன். இன்றைக்கி வந்து அவர் இத்தனையும் தாண்டி இத்தனை நீச்சலையும் தாண்டி 80 தாண்டிட்டார். 80 தாண்டினவருக்கு உங்கள் எல்லாரும் முன்னாடி வச்சு அவருக்கு ஒரு சம்சாரத்துக்கு ஒரு மாலை போட்டு மரியாதை பண்ண நினைக்கிறேன். அம்மா ரெடியாக இருக்கீங்களாம்மா பண்ண மாதிரி கொண்டாரு. மரியாதைக்குரிய சம்மேளன தலைவர் திரு ஆர் கே செல்வமணி சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஆர்கேஎஸ் அவர்கள் முன்னிலையில், ஐயா முத்துலிங்கம் அவர்கள் முன்னிலையில் இந்த சிறப்பு செய்யப்படுகிறது.
தொடர்ந்து